அன்புக்குரியவர்களே, பேறுகள் 40 என்ற விவிலியை தொடரில் என்று இறை வார்த்தையை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இறை வார்த்தை என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த இறை வார்த்தையை கையில் ஏந்துவது, அதை வாசிப்பது, அதை தியானிப்பது, அனைத்திலும் மேலாக அந்த இறை வார்த்தையின்படி வாழ்வது என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதை செய்பவர்கள் பேறு பெற்றவர்கள். லூக்கான செய்தி 11:28 இறை வார்த்தையில் இயேசு இவ்வாறு சொல்கிறார், இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர். ஆகவே இறை வார்த்தை கேட்பவர்கள் பேறு பெற்றோர், அதை கடைபிடிப்பவர்கள், அதை வாழ்பவர்கள் அதிகமாக பேறு பெற்றோர். அந்த பேற்றை நாம் பெற்றுக்கொள்வோமாக. எல்லா புனிதர்களும், எல்லா அருளாளர்களும் இறை வார்த்தையினுடைய வாழ்ந்தவர்கள். நாமும் இறை வார்த்தையை கேட்போமாக. இறை வார்த்தையை தியானித்து, இறை வார்த்தையை நம் வாழ்வில் கடைபிடித்து பேறு பெற்றவர்களாக மாறுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுங்கள்.